மெர்குரி பிளானட் அல்லது புதன் கிரகம் மெர்க்குரி பிளானட் அல்லது புதன் கிரகமானது நம் சூரிய குடும்பத்தில் உள்ள முதல் கிரகமாகும் இந்த கிரகமானது சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது மேலும் இந்த கிரகம் அளவில் மிக சிறியதாக காணப்படுகிறது இந்த கிரகம் சுமார் நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இது நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் இரண்டாவது வெப்பமான கிரகமாகும் புதன் கிரகத்தை ராக்கி பிளான்ஸ் அல்லது பாறை கிரகம் என்பர் இவ்வகை கிரகங்களை டெரஸ்டியல் பிளான்ஸ் என்றும் கூறுவர் இது சூரியனிலிருந்து ஏறத்தாழ ஒன்பது மில்லியன் மைல் தூரத்தில் உள்ளது இதற்கு ரோமானிய கடவுளான மெர்க்குரி என்ற பெயரை சூட்டியுள்ளனர் இந்த புதன் கிரகத்திற்கு சந்திரன்கள் இல்லை இது தவிர இதற்கு எரிமலைகளும் இல்லை இந்த கிரகத்தில் புவியீர்ப்பு விசை மிகவும் குறைவாக காணப்படும் அதனால் புதன் கிரகத்தில் மனிதர்களின் எடையானது மூன்றில் ஒரு பங்குதான் இருக்கும் அதாவது நம்முடைய எடை பூமியில் முப்பத்தி ரெண்டு கிலோ இருந்தால் அது புதன் கிரகத்தில் வெறும் இருந்து பதிமூணு கிலோ வரையில்தான் இருக்கும் இந்த கிரகத்திற்கு இதுவரை இரண்டு விண்கலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு மறைனர் என்ற தானியங்கி விண்கலத்தை நாசா அனுப்பியது பின்னர் மெசஞ்சர் என்னும் விண்கலம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாசாவால் புதன் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விண்கலமானது சுமார் ஐநூத்தி பதிமூணு கிலோ எடையும் ஏறத்தாழ மூன்று மீட்டர் நீளமும் கொண்டது மேலும் இந்த விண்கலம் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலம் வரை கிரகத்தில் இருந்து பின்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதன் எரிபொருள் தீர்ந்ததன் காரணமாக புதன் கிரகத்தில் மோதி அழிந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த புதன் கிரகமானது பூமியை விட அளவில் மூன்று மடங்கு சிறியதாக காணப்படுகிறது ஆனால் இது நம் பூமியில் இருக்கும் சந்திரனை விட சற்று அளவில் பெரியதாக உள்ளது இந்த புதன் கிரகம் மேற்பரப்பில் இருந்து நாம் சூரியனை பார்த்தால் அந்த சூரியனானது பூமியில் இருந்து நாம் பார்ப்பதை விட மூன்று மடங்கு பெரியதாக தெரியும் இது ஒருமுறை சூரியனை சுற்றி வர வெறும் எண்பத்தி எட்டு நாட்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது புதன் கிரகம் பகலில் சூடாகவும் இரவில் மிகவும் குளிராகவும் இருக்கும் அதாவது பகலில் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமாகவும் இரவில் மைனஸ் நூற்றி எண்பது டிகிரி அளவு செல்சியஸ் குளிராகவும் காணப்படும் இந்த கிரகத்தில் பல விண்கற்கள் வந்து மோதியதால் இதில் நிறைய பள்ளங்கள் காணப்படுகின்றன அதில் ஒரு முக்கியமான பள்ளம் கேலரிஸ் பேசின் இது மிகவும் பெரிய பள்ளமாக புதன் கிரகத்தில் உள்ளது மேலும் புதன் கிரகத்தில் பொட்டாசியம் ஹீலியம் சோடியம் ஆக்சிஜன் ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன இந்த கிரகத்தின் நடுப்பகுதியில் இரும்பு உலகம் அதிகமாக காணப்படுகிறது நன்றி